விஎஸ்பி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் தொகுதி வெற்றி வேட்பாளர் யார், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக மாணிக்கம் தாகூர் அவர்களும் போட்டியிடுறாங்க. இந்த 40 தொகுதிகளிலும் நம்ம எடுத்துக்கிட்டாலேயே விருதுநகர் தொகுதி மேல்தான் எல்லாருக்கும் ஒரு கண்ணு. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் விஜயபிரபாகரன் வந்து முதல் முறையாக போட்டியிடுறதுனால எல்லாருடைய பார்வையும் விருதுநகர் தொகுதி மேலதான் இருக்கு. முக்கியமாக விருதுநகர் தொகுதியில் வந்து மக்கள் யாருக்கு அதிகமாக வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்ற போது நம்ம பார்த்தோம். முக்கியமாக விருதுநகர் தொகுதியில் வந்து மக்களோட ஆதரவு யாருக்குன்னு சொன்னால், அது மக்களோட கருத்துலேயே வந்து விஜயபிரபாகரனுக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து விருதுநகர் தொகுதிக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு, நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு. அதனாலேயே வந்து விஜயகாந்த் மகன் மேலே விருதுநகர் மக்களுக்கு ஒரு அன்பு பாசம் இருக்குது, அது யாராலையும் அதை மறுக்க முடியாது. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். இப்போ விஜயபிரபாகரன் அவர்கள் அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வார், அப்படி தான் இப்போ தேர்தலில் வேலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட புலி மாதிரி வேலை செய்கிறாருன்னு சொல்லலாம் விஜயபிரபாகரன் அவர்கள். தந்தை இல்லைன்ற சோகத்தில் இருந்தாலும் ஒரு பக்கம் இவர்கள் மீது மக்கள் வைக்கும் பாசம், அந்த அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் அந்த துக்கத்தை தாங்க முடியல உண்மையிலேயே. அதனால் மக்கள் ஆதரவு வந்து, இப்போதைக்கு மக்கள் ஆதரவு வந்து யாருக்கு இருக்குன்னா விஜயபிரபாகரன் அவர்களுக்கு தான் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் மக்கள் வந்து எப்படியாவது விஜயபிரபாகரனை வந்து எம்பி ஆக்கியே தீரணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு நட்சத்திர பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க, வாக்குகள் சேகரிக்கிறாங்க. இது மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக எல்லாருமே வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. ஆனால் கேப்டன் அவர் அரசியலுக்கு வராத முன்னாடியே நிறைய மக்களை சந்திச்சிருக்காரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவைன்றது எல்லாமே கேப்டன் அங்கே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே எப்படியாவது விஜயபிரபாகரன் அவர்களை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே கோட்பாடோடு அந்த மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு வந்து ஒரு பக்க பலமாக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்கிறான்ற சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ ராமருக்கு லக்ஷ்மண் எப்படியோ, இப்போ விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அண்ணன் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு உரிமை எடுத்துட்டு தேர்தல் பணிகளை அவர் செய்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வாக்கு சேகரிக்கும் போது கூட அவருடைய தனிய ஸ்டைலோட வாக்கு சேகரிக்கிறாரு. சில இடத்துலலாம் வந்து ரோட்டு கடைகளில் வந்து பழம் வாங்கி சாப்பிட்றது, என்ன பழம் இது, என்ன பழம் கோயா பழமா, இது சாப்பிட்ட உடம்பு நல்லதா, இப்படி கேட்குறது. ஒரு டீ கடைக்கு போய் உட்காந்துட்டு இவரே டீ போடுறது, மக்களுக்கு டீ கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களோடைய திசையை திருப்புறாங்க, இவங்க பக்கத்துக்கு திருப்புறாங்கன்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஒருவேளை விஜயபிரபாகரன்லேருந்து விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், இவர் ஏற்கனவே விருதுநகர் தொகுதியில் 2 முறை வந்து வெற்றி பெற்று இந்த கடுமையான போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்கன்றது தான் மக்களோட கேள்வி. நம்ம சர்வே பண்ணதில் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து விஜயபிரபாகரனுக்கு வந்து ஆதரவு இருக்குது. ஒரு பக்கம் ராதிகா சரத்குமார் அவர்களும் தீவிர பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் விஜயபிரபாகரன் அவர்களும் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அனல் பறக்க ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க. நைட்டும் பகலும் பார்க்காம, இந்த வெயில் கொளுத்தும் வெயிலன்னு கூட பார்க்காம
தீவிரமாக வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க, ஓட்டு சேகரிக்கிறாங்க. எப்போவுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களோட மனசை பிடிச்சிருவார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெயர் புகழ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவரை சமாதிக்கிட்ட வந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் செஞ்ச நன்மைகள், மற்றவங்களுக்கு உதவி செய்தல், இதுதான் காரணம். ஏன்னா இப்போல்லாம் வந்து பசின்னு ஒரு இடத்துல நம்ம எங்கள் பசிதனாலே போப்போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் அவர் மூஞ்சி சலிக்காமல் அவங்க வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிறது தான் அவரோட ஸ்டைல். அந்த ஒரு குணாதிசயத்துக்காகவே விஜய பிரபாகரன் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.